2021 ஆண்டுக்கான தமிழ் பேராய விருதுகளை எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக வேந்தரும் தமிழ் பேராயத்தின் புரவலருமான பாரிவேந்தர் அறிவிக்கிறார். நேரலையை பார்க்கலாம். இடையில் இந்த பேண்டமிக் கொரோனா காரணமாக 2 ஆண்டுகள் தவிர்க்கப்பட்டது. இப்போது குறைந்து கொண்டு வந்திருக்கிற காரணத்தினால் இந்த தமிழ் பேராய பணி விருது வழங்கும் இந்த முயற்சி இந்த சிறிய இடைவேளைக்கு பின்னால் துவங்குகிறது. எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரை நாங்கள் தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் எப்படி அறியப்பட்டிருக்கிறோம் என்றால், அது ஒரு பொறியியல் சார்ந்த பல்கலைக்கழகம், மருத்துவம் சார்ந்த ஒரு பல்கலைக்கழகம், இன்னபிற கல்விகளை மக்களுக்கு அளிக்கின்ற அது ஒரு பல்கலைக்கழகமாகவே அறியப்பட்டு வந்தது. அதில் நாங்கள் எத்தகைய நிலையை அடைந்திருக்கிறோம் என்பதும், அதனால் பயன்பெற்ற தமிழ்நாட்டு மக்களும் இந்திய மக்களும் எவ்வளவு என்பதும் நாங்கள் எண்ணிக்கையில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என லட்சங்களை தாண்டியது 56 நாடுகளில் இருந்து வந்து படிக்கிறார்கள். இந்தியாவில் உள்ள அத்துணை மாநிலத்தைச் சேர்ந்தவர்களும் மொழியைச் சேர்ந்தவர்களும் படிக்கிறார்கள். அந்த வகையில் இது வந்து ஒரு மல்டி டிசிப்ளினரி யூனிவர்சிட்டி. அதன் மூலமாக படிக்கிற மாணவர்களுக்கு அவர்களுக்கு அந்த பல மாநிலத்தைச் சேர்ந்தவர்களோடு அந்த பழகிற வாய்ப்பு, அந்த மற்ற பகுதிகளுடைய கலாச்சாரம் எல்லாம் இவர்களும் அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள பயனுள்ளதாக இருக்கிறது என்பதும் பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரை அனைவரும் அறிவார்கள். ஆக ஒரு பொருள் கல்வியில் எந்த ஒரு பொறியியல் கல்லூரியாக இருந்தாலும் சரி, பல்கலைக்கழகமாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய முழு கவனமெல்லாம் மாணவர்களுக்கு பயிற்றுவிப்பது, வெற்றி பெற செய்வது, வேலைவாய்ப்பை பெற்றுத்தருவது, இதுவாகத்தான் இருக்கும் என்பது நீங்களும் அறிவீர்கள், நாட்டு மக்களும் அறிவார்கள். ஆனால் நான் கல்லூரியில் படிக்கிற அந்த காலத்தில் இது போன்ற தமிழ் மன்றங்கள் பெரிதாக போற்றப்பட்டு அந்த காலங்களில் மாணவர்களுக்கு கவிதை எழுதும் அந்த உணர்வை ஏற்படுத்தி ஒவ்வொரு ஆண்டும் அந்த கவிதை அரங்கேற்றத்தை தமிழில் மிக உயர்ந்த படிப்பை சார்ந்த அல்லது நாட்டு மக்களால் அறியப்பட்ட மிக சிறந்த தமிழ் சான்றோர்களால் அது அவருடைய முன்னிலையில் படிக்கப்பட்டு அதன் மூலமாக அந்த எங்களுக்கெல்லாம் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த வகையில் நான் படித்த கல்லூரி திருச்சியில் இருக்கிற ஜமால் முகமது கல்லூரி. அந்த காலகட்டங்களில் கண்ணதாசனுடைய தென்றல் பத்திரிகை வரும், அந்த நேரத்தில் வெண்பா போட்டி நடக்கும், அதெல்லாம் கூட கலந்து கொள்ளுகிற அந்த வாய்ப்பு ஆர்வம் எனக்கு இருந்தது. நானும் பல நேரங்களிலே கவிதைகளை ஆத்து அந்த உமரு புலவர் பேரவையினுடைய அரங்கத்திலே கவிதையை நான் அரங்கேற்றியிருக்கிறேன். இதை நான் எதற்காக சொல்கிறேன் என்றால், ஒரு பொறியியல் மருத்துவம் சார்ந்த ஒரு பல்கலைக்கழகத்தில் பெரும்பாலும் இதில் அக்கறை காட்டுவது என்பது அரிது. அது ஏன் நடந்தது, எப்படி நடந்தது என்பதற்காகத்தான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அந்த தொடர்ச்சி தான் அந்த தமிழ் பற்று, தமிழ் ஆர்வம், அதை போற்ற வேண்டும். நாம் தோற்றுவித்த கல்லூரியில் சார்பாக 2021 ஆண்டுக்கான தமிழ் பேராய விருதுகளை அறிவிக்கிறார் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக வேந்தரும் தமிழ் பேராயத்தின் புரவலருமான பாரிவேந்தர். தொடர்ந்து பார்க்கலாம். 100 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த தமிழ் பேராயத்தை தோற்றுவித்தோம்.